ஆகஸ்ட் மாசம் இத்தனாம் தேதி அவங்க வெளியில வராங்க அப்படின்னு ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் வந்து அவர் வந்து சாதாரணப்பட்ட நபர் கிடையாது. டெல்லியில இருந்து அரசியல் பண்ணக்கூடிய ஒரு முக்கிய பிரமுகர், அது பாஜகவோட முக்கிய பிரமுகர் அவரையும் வச்சுக்கலாம். அவர் வெறுமனே ஒரு தகவலை வந்து வெளியேற்ற மாட்டாரு. கண்டிப்பா வந்து தண்டனை காலமும் உங்களுக்கு முடிய போகுது. நல்லா புரிச்சுக்கங்க, அவங்க ஒன்னும் ஆயுள் கைதி கிடையாது. யாத்திரை சின்னம்மா அவர்கள் ஒன்னும் ஆயுள் கைதி கிடையாது. வருஷத்துக்கு ஒரு மாதத்தை கழித்தாலும் கூட 4 மாதம் கழிவானா அதுல வந்து கண்டிப்பா அந்த ஆகஸ்ட் மாசம் அவங்க வந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதுல எளிய மாற்றமே கிடையாது. கண்டிப்பா நீங்க கேட்டிருக்கீங்க, என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா, பாஜக அக்கறைப்படுகிறதுன்னா கண்டிப்பா வந்து ஒரு ஆளுமை தேவைப்படுகிறது. தமிழகத்துக்குள்ள அதிமுகவில் ஒரு ஆளுமை தேவைப்படுகிறது. அந்த ஆளுமை யாருன்னா தேர்தலில் சின்னமாதான். அந்த ஆளுமை வைத்துத்தான் பாஜக கண்டுட முடியும் தமிழகத்துக்குள்ள. அதுல வேற எந்த மாற்றம் இல்லை. கண்டிப்பா வந்து கூட்டணி தர்மத்தை இதுல காவல்துறை இருக்கு, நீதிமன்றம் இருக்கு, அவங்களுக்கு வந்து அந்த சிறைவாசம்ன்றது இன்னும் 6 மாதம் கிட்ட இருக்குது. ஆனா வந்து பாஜக தரப்பினர் ஒருத்தர் சொல்றாருன்னா, அப்ப பாஜக ஏன் சசிகலா மேல அக்கறைப்படுது? அதே போல சசிகலாவும் பாஜகவும் இணைய ஆரம்பிச்சிட்டாங்களா? பாஜகவுடைய இசையோட தான் சசிகலா வெளியே கொண்டு வர பாக்குறாங்களா? இல்ல பாஜகவும் தேர்தலுக்கு சின்னமாவும் எதிரின்னு யாரு சார் சொல்றது? எதிரியே கிடையாது. நீங்களா ஊடகமா நீங்களா பேசிக்கிறீங்க. பாஜகவும் சின்னமாவும் எதிரியே கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. கோர்ட்டு வந்து அவங்களை தண்டிச்சிருக்கு. தண்டனை முடியற காலம் வரப்போது அந்த விஷயத்த வந்து அவரு ஆச்சாரியர் வெளிக்கொண்டு வந்திருக்கிறாரு. சந்தோஷமான விஷயம் தான். நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க, பாஜக எங்களுக்கு எதிரியெல்லாம் கிடையாது. அது மத்திய அரசாங்கம் பாஜக வந்து மத்திய ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு. கண்டிப்பா வந்து அவங்க ஒரு விஷயங்கள் செய்யறாங்க அப்படின்னா அது நல்ல விஷயமா தான் இருக்கும். எதனால அப்படி பண்றாங்கன்னா, விசுவாசிகள் ஜெயலலிதாவுடைய தொண்டர்கள். ஆனா வந்து உங்களுடைய கட்சிக்கு ஒரு தலைவர் வேணும்ன்றத பாஜக தீர்மானிக்குது பாத்தீங்களா? எந்த நிலையில இருக்கீங்க பாத்தீங்களா நீங்க எல்லாம்? இல்ல பாஜக தீர்மானம் புரிஞ்சுங்க. அதிமுகவுக்கு, அதிமுக தொண்டர்களுக்கும், அதிமுக நிர்வாகிகளுக்கும் பொதுச்சலால் யாருக்கும் இப்பவும் வந்து தேர்தலில் சின்னமா தான். அது பாஜக தீர்மானிக்கல. ஆனா இன்னைக்கு வந்து அவங்க ஆளும் மத்திய அரசாங்கத்துல, மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு முடிவு தான். இப்ப வந்து சின்னமா வெளியில வர்றது வராம போறது வந்து இத வந்து இடையூறுகள் பண்றது வந்து மத்திய அரசாங்கம் தீர்மானிக்கிறது. அது வந்து எல்லாருக்குமே தெரியும். இப்ப வந்து அவங்க இருக்கிறாங்க மத்திய அரசா நீதிமன்றமா சார்? நீதிமன்றம் நல்லா புரிஞ்சுக்க, நீதிமன்றத்தை என்னதான் வந்து நீதிமன்றம் என்னதான் இருந்தாலும் மத்திய அரசு கூட இணங்கித்தான் நீதிமன்றமே போயிட்டு இருக்கு. இதுதானே, இது நிறைய வந்து தீர்ப்புல பார்த்துதானே இருக்கிறோம், நிறைய தீர்ப்புல பார்த்துதானே இருக்கிறோம். ஒன்று ரெண்டு தீர்ப்பு வந்திருக்கு. சரி, என்னுடைய கேள்வி, சசிகலா அவர்கள் இன்னைக்கும் பொதுச் செயலாளர், இன்னைக்கும் அதிமுகவை சார்ந்தவர் தான் நீங்க சொல்றீங்க. நீங்க எல்லாம் சொல்லலாம், திரு தினகரன் கூட சொல்லலாம், நாங்கெல்லாம் தான் அதிமுகன்னு. ஆனா திரு ஜெயக்குமார், திரு ஓபிஎஸ், சிபிஎஸ் போன்றவர்கள் சொல்லிய அவங்க அதிமுகவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சொல்ல சார், அவங்க சொல்ல மாட்டாங்க சார், சொல்லுவாங்க கூடிய விரைவில். சின்னமா வழி வரும்போது, சின்னமா வழி வரும்போது ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் அமைச்சர்களும் வரிசை கட்டி நிற்பாங்க. அப்ப தெரியும் உங்களுக்கு மாதிரி, அப்ப தெரியும் உங்களுக்கு சின்னமா வெளியே வரும்போது அவங்க வரிசை கட்டி வரவேற்கும் போது
அப்ப நீங்க ஆச்சரியப்படுவீங்க, இப்ப சொல்ல மாட்டாங்க. இல்ல சார், நேற்றைக்கு கூட ஒரு அமைச்சர் சொல்லியிருக்காரு, சசிகலா அவர்கள் வெளியே வரப்பாங்களே அந்த செய்தி தெரியுமா, நாங்க மக்களை காக்க போராடிட்டு இருக்கோம், அந்த நேரத்துல அவங்க வெளியே வர பைய செய்தியை பத்தி எல்லாம் நாங்க அதை நாங்க காது கொடுத்து கேட்க விரும்பவில்லை அப்படின்னு கூட ஒரு அமைச்சர் பேசியிருக்காரு. நீங்க அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன்றீங்களே. எந்த அமைச்சர் சார் இப்ப வரிசை கட்டி நிக்கிற ஒரு அமைச்சர்கள் கூட பேசவே இல்லையா இப்ப யாருமே? இல்ல, ஒரே விஷயம் மாதிரி சார் அவர்களுக்கு ஒண்ணு ஞாபகப்படுத்துறேன். அம்மா அணி, புரட்சி தலைவி அம்மா அணி ரெண்டு அணியா பிரிஞ்சிருக்கும் போது, டிடிவி தினகர எடப்பாடி அவர்கள் ஒன்னா இருக்கும் போது, நல்லா புரிஞ்சு ஒன்னா இருக்கும் போது, ஓபிஎஸ் அவர்கள் இந்த ஆட்சிக்கு எதிராக வாக்களித்து விட்டு இந்த ஆட்சிக்கு எதிராக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கும் போது திடீரென்று பதவியேற்புலாம் நடக்கிறது எப்படி நடந்துச்சு? திடீரென்று துணை முதலமைச்சர் பதவியேற்புலாம் நடக்குது. அது மாதிரி சார் சின்னமா வந்து ராயப்பட்ட அலுவலகத்துல உட்கார்ந்து அந்த இடத்துல நிர்வாகிகளை சந்திச்சு அந்த இடத்துல பிரஸ் மீட் கொடுத்தா நீங்க என்ன பார்க்க போறீங்க? ஏதோ எப்படி நடக்குது? அரசியல் மாற்றம் ஏற்படும், அது எப்படி என்ன மாதிரி நீங்க பார்க்க தான் போறீங்க? இதே அமைச்சர்கள் அன்னைக்கு மாத்தி பேசத்தான் போறாங்க. இல்ல சார், அவங்க அதிமுகவே இல்லன்னு சொல்றாங்களே சார், அதிமுகவுக்கு அவங்க நீக்குனாங்களே சமீபத்தில், அவங்கள கட்சி விட்டு நீக்குனாங்களே, உங்களுக்கு தெரியாதா? ஸ்ரீவாரி மகால தகுதி இருக்குன்ற இல்ல சின்னமா, ஒரு பொதுச்செயலாளர் நீக்கிறதுக்கு யாருக்கு தகுதி இருக்குன்ற சார்? பொதுச் செயலாளர் உங்களுக்கு கட்சியினுடைய பயிலாப்படியே நியமிக்கல அப்படின்றதுதான் நிறைய பேருடைய குற்றச்சாட்டா இருக்குது. இல்ல, கட்சியினோட பயிலாப்படி ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் இருக்கான்ற, கட்சியோட பயிலாப்படி ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் இருக்கான்ற கட்சி பயிலாப்படி. கட்சி பயிலாப்படியே நல்லா இருந்தது. செயற்குழு, பொதுக்குழு, அனைத்து மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர் கூடித்தான் சின்னமாக தேர்ந்தெடுத்தாங்க அதிமுகவுடைய பொதுச் செயலாளர். ஆனா இந்த ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் இவங்க எல்லாம் கூடி எடுத்தாங்க கிடையாது, இவங்க எல்லாம் நேர்ச்சிக்கிட்டாங்க. இது பயிலாளர் இருக்கான? நான் என்ன சொல்றேன் சார், எல்லாருக்கும் தெரியும், எல்லா அமைச்சர்களுக்கும் தெரியும், இருக்கிற எடப்பாடி அவர்களுக்கும் தெரியும், ஓபிஎஸ் அவர்களுக்கும் தெரியும், இவங்கனால அடுத்த எலெக்ஷன் சந்திக்க முடியாது. ஏன் சந்திக்க முடியாது? முதலமைச்சர் வேட்பாளர் ஓபிஎஸ் தான், எடப்பாடி இவங்களால உங்களுக்கும் விட்டு கொடுக்க மனப்பான்மை இருக்கா? இல்ல, அதுக்கடுத்து முதலமைச்சர் ஆசையில் இருக்காரு, தங்கமணி இருக்காரு, வேலுமணி இருக்கிறாரு, ஜெயக்குமார் மீன்வளத்துறை, ஜெயக்குமார் கூட நான் முதலமைச்சர் தான், எனக்கு அந்த வாய்ப்பு கொடுங்க கேட்க போவேன். இவங்களுக்கு குடும்பப்பட சண்டையை நிறுத்தணும்னா சின்னம்மாவோட வருகை எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்களா? எல்லா அமைச்சர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடியா இருந்தா சொல்றாங்க, அதுல எந்த மாற்று கருத்து இருக்கு? நாங்களும் முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் சொல்றோம், அவர் முதலமைச்சர் சார். சின்னமானால் கொண்டு வைக்கப்பட்ட முதலமைச்சர் சார், அவர் எப்படி நாங்க தரக்குறோம் பேச முடியும்? நாங்களும் மாண்புமிகு முதலமைச்சர் தான் சொல்றோம். சசிகலா சிறையை விட்டு வெளியே வந்தாலும் 10 வருஷத்துக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது, தேர்தலில் நிக்க முடியாது. மத்தபடி அவங்க என்ன பண்ணிட முடியும்? அதிமுகவுக்கு வந்து அதிமுகவுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்றாங்க, நீங்க ஆனா சம்பந்தம் இருக்குன்றீங்க, பாருங்க எல்லாம் காட்சிகள் மாறுன்றீங்க. அதிமுகவுக்கு சம்பந்தம் இல்ல, சம்பந்தம் இல்லைன்னு ரவீந்திரன் துரைசாமி தான் ரோடோட சொல்லிட்டு இருக்கிறாரு. எங்க ஊர்ல நான் என்ன சொல்ல வரேன், ரவீந்திரன் துரைசாமி தான் சென்னையில, அவர் பாவம் வயசான காலத்துல அவர் வீட்டுல ரெஸ்ட் எடுக்க மாட்டாப்ல, ரவீந்திரன் துரைசாமி தான் அவங்களுக்கு கட்சிக்கு சம்பந்தம் இல்ல, அவங்க வந்தா ஒண்ணு ஒரு மாற்றம் ஏற்படப்படும் அவர் தான் சொல்லிட்டு இருக்காரு. மற்ற அதிமுக 1.5 கோடி தொண்டர்களும் நிர்வாகிகளும் யாருமே சொல்ல வர்றதா, எப்ப வர்றாங்கன்ற வரவேற்க போறாங்க. இல்ல கர்ணன் சார், ரவீந்திரன் துரைசாமி ஒரு அரசியல் விமர்சகர், அவருக்கு எல்லா உரிமையும் உண்டு. இல்ல, ஒரு விஷயம், அரசியல் விமர்சகர் அப்படின்னா அனைத்து கட்சிகளுடைய நிறைகுறைகளை பேசக்கூடிய நபர் தான் அரசியல் விமர்சகர். குறிப்பா சின்னமா மட்டுமே, சின்னமா குடும்பத்தை மட்டுமே விமர்சனம் பண்ண அரசியல் விமர்சகர் எங்களுடைய எதிரியாக நான் கருத போகிறோம். அவர் அரசியல் விமர்சனே கிடையாது, அவர் ஒரு கைக்கூலி. இப்ப சொல்றேன், ஆதன் மீடியாக வழியாக வாயிலாக சொல்றேன், அவர் அரசியல் விமர்சனம் கிடையாது, ஒரு ஜாதி வெறியர், ஒரு கைக்கூலி, அவ்வளவுதான். இல்ல சார், நான் என்ன கேக்குறேன்னா, சசிகலா வந்து இந்த கட்சிக்கு உரியவர் கிடையாது, இந்த கட்சியிலே அவர் கிடையாதுன்னு ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு. ஒரு விஷயத்த நான் சொல்றேன், ஜெயக்குமார் எங்களுக்குள்ள அடிச்சுக்கிறோம், மல்லு கட்டிக்கிறோம், கூடிக்கிறோம் சார். இடையில ரவீந்திரன் துரைசாமி எங்கிருந்து வந்தா சார் எங்க கட்சிக்கு சோசியம் சொல்றதுக்கு? சின்னமா வந்தா ஏத்துக்கிற மாட்டாங்க, சின்னமா வந்தா அவங்களுக்கு கட்சிக்கு சம்பந்தம் இல்ல, சின்னமா வந்தா பிற சமுதாய மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, இப்படியாவா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க? இதெல்லாம் யாருன்னு படம் வாங்கிட்டு பேசுறாரு. நான் என்ன ஒண்ணு சொல்ல வரேன் பாருங்க, எப்படி எடப்பாடி அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் ஒண்ணு சேர்ந்தாங்களோ அதெல்லாம் நீங்க நினைச்சு பார்த்திருப்பீங்களா? ஆட்சிக்கு விரோதமாத்தான் வாக்களிச்சாங்க, வாக்களிச்ச பிறகு பதவியும் கிடைச்சிச்சு. இது ஆட்சி அப்ப ஜெயலலிதா வந்து குற்றவாளி ஆக்கப்பட்டிருக்க மாட்டார் அப்படின்னு சொன்னாங்களே. இல்ல, அதே அமைச்சர்கள்
சின்னம்மா நினைச்சிருந்தா என்னைக்கே என்னைக்கே வந்து அந்த உண்மைய இப்ப திமுக காரங்க வந்து நீங்க நீங்க உண்மையை சொல்லி விளைவிக்கீங்க ஒரு பொய்யான குற்றச்சாட்டுக்கு உண்மை ஆமான்னு ஒத்துக்கிட்டு விளைவிக்கீங்க உங்களை பெற்றோம் நாங்க அந்த அம்மாவை பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ற போது அன்னைக்கு தலை வணங்காம ஒரு நட்போடு ஒரு தைரியத்தோட நின்றாங்க பெருமையா பேசலையா என்னைக்கே வந்து புரட்சி தலைவி அம்மாவை சுத்தமா அவங்கள அடியோட காலி பண்றதுக்கு எத்தனை திட்டங்கள் நடந்துச்சு எதிர்கட்சி அதுக்கு அடிமணியும் இல்ல அந்த பெருமையும் பேசியிருப்பாங்கல்ல நான் என்ன சொல்றேன் சின்னமா இல்ல அடி அதிமுக இல்ல என்று எத்தனை அமைச்சர்கள் பேசியிருக்காங்க அந்த பதிவு அவங்ககிட்ட இல்லையா பயபார்த்து எப்படியும் பேசுவாங்க சின்னமா வந்த பிறகும் விடுதலையாணி வந்த பிறகும் ஏதாவது ஒரு அமைச்சர் சின்னமாவுக்கு எதிராக பேச சொல்லுங்க பாப்போம் அன்னைக்கு இதை நீங்கள் நானும் பேசிப்போம் சின்னமா வெளியே வந்த ஏதாவது ஒரு அமைச்சர் சின்னமாவுக்கு விரோதமா பேசுவாரன்னு பாருங்க அன்னைக்கு நான் வேணும் அந்த கட்சியை விட்டு ஆசிரியர் விட்டு ஒதுங்கிறேன் சசிகலா வெளியே வருவதற்கான முயற்சிகளை தினகரன் எடுத்துக்கொண்டிருக்கிறார் திவாகரன் எங்க எடுத்துக்கிட்டு இருக்காரு உங்க தலைவர் எங்க எடுத்துக்கிட்டு இருக்காரு சின்னம்மாவுடைய வழக்கறிஞர் தினகரன் எடுத்துக்கலாம் தினகரன் ஏன்னா சின்னம்மா வந்து அவருக்கும் பயம்தான் எப்படி எடப்பாடி ஆபீஸுக்கு பயமோ அது மாதிரி தினகரன் வந்துடனே கட்சியை கழிச்சு விட்டுருவாங்களா அமமுக அந்த பயம் தினகரன் அவர்களுக்கும் இருக்கிறது திவாகரன் என்ன செய்கிறார் திவாகரன் சார் எங்களுடைய கட்சியினுடைய பொதுச்செயலாளர் திவாகரன் ஐயா அவர்கள் சின்னம்மா வருகை எதிர்பார்த்து இருக்கிறாங்க எங்களுடைய தொண்டர்களும் சின்னம்மா வருகை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி எங்களுடைய கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் ஜெயானந்த் அவர்களும் சின்னம்மா வருகையை எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சின்னம்மா வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்க பார்த்துக்கிட்டு தான் எங்க கட்சியோட புதுசாக அடுத்த ஸ்டாண்டிங் எடுப்பாரு கண்டிப்பா சின்னம்மா வரவே எதிர்பார்க்கணும் நாங்க எல்லாமே இல்ல சார் நீங்க எல்லாருமே வந்து நேற்றுக்கு நான் சமூக வலைதளத்துல நிறைய பார்த்தேன் திருமாவளவன் அவர்கள் திரு நடராஜன் அவர்களுடைய அஞ்சலி கூட்டத்துல பேசின அந்த ஆடியோவை போட்டு வீடியோவை பரப்பிட்டு இருந்தீங்க உங்ககிட்ட வேற எந்த தரவுகளுமே சசிகலா நடராஜன் அவங்க ஜெயலலிதாவுக்கு உறுதுணையா இருந்தாங்கன்னு வேற எந்த ஆதாரங்களையும் உங்களால கொடுக்க முடியல கடந்த காலங்கள சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசின திருமாவளவன் ஆதாரத்தை தான் எடுத்து காட்ட முடியுது உங்களால இல்ல இல்ல திருமாவளவன் வந்து திமுக கூட்டணியில் பயணிச்சுக்கிற கூட சின்னம்மா அவர்களை புகழ்ந்திருக்கிறாங்க நல்லா அவன் புரிஞ்சுக்கோங்க திமுக கூட்டணியில பயணிச்சுட்டு இருக்கிறார் அவரு நல்லா புரிஞ்சுக்க அவங்களுடைய புகழ்ச்சியை தான் பாக்கணும் நம்மளுக்குள்ளே நம்ம புகுந்துக்கிறது அது பெரிய விஷயம் கிடையாது ஒரு திமுக கூட்டணியில பயணிக்கக்கூடிய தோழர் திருமலா அவர்கள் ஒரு இரங்கல் கூட்டத்துல வந்து அது பேசிருக்காருன்னா உண்மையை பேசிருக்கிறாரு உண்மையை பேசிருக்கிறாரு அது எவ்வித மாற்றமே கிடையாது அது உலகறிஞ்ச விஷயத்த அவர் பேசிருக்கிறாரு அது இந்த இடத்துல ஞாபகப்படுத்துறதுக்கு நாங்க கடமைப்பட்டிருக்கோம் அதனால அவருடைய வீடியோவை நாங்க எல்லா முகநூலையும் அப்டேட் பண்ணிருந்தோம் எஸ் பார்த்தேன் நானு நீங்க மட்டும் இல்ல திரு ஜெயானந்தன் அவர்களே அதை வந்து பதிவு பண்ணியிருந்தாரு நான் பார்த்தேன் என்னுடைய கேள்வி சசிகலா அவர்கள் வெளியே வந்தா முதல்ல திவாகரனையும் ஜெயானந்த் போன்றவர்கள் எல்லாம் ஏற்றுப்பாங்களா அவங்க தினகரன் தெரியும் பலமுறை சிறைக்கு போய் பார்த்துட்டு வந்தாரு ஜெயானந்தும் திவாகரனும் எங்க போய் பார்த்தாங்க பார்த்துதான் இருக்கிறாங்க ஏன்னா தினகரன் போனா பின்னாடி டிவியை கூப்பிட்டுட்டே போறாரு இருக்க மீடியா கூட கூப்பிட்டு போறாரு வெளியில வருது எங்க லைய போறதும் வரதும் தெரியாது நாங்க விளம்பரத்தை விரும்பி கிடையாது நல்ல ஒண்ணு புரிஞ்சுக்குங்க கல்யாணத்துக்கு அவனால வர முடியல ஏன்னா கல்யாணத்துக்கு வந்த நாள்னா லேட் ஆயிரும் இப்படி வெளியில வரும்போது சிக்கல் வரும்போதுதான் கல்யாணத்துக்கு வாழ்த்து மட்டும் அனுப்பிச்சிருந்தாங்க எல்லாரும் சார் கூட பிறந்த தம்பியை விட்டுருவாங்களா சார் கூட பிறந்த தம்பி மகனை விட்டுருவாங்களா சார் சகோதரி மகனை கையில தூக்கி பிடிச்சிருவாங்க கூட பிறந்த தம்பியும் தம்பி மகனை விட்டுருவாங்களான்னு நீங்க கேள்வி வைக்கிறீங்க ஒரு காலத்திலயும் ஒரு இந்த அதிமுகவை மாத்தி அதோடைய பொதுச் செயலாளர் தான் அவங்க ஆவாங்க நான் எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து சின்னம்மா கோரிக்கை வச்சால் அண்ணா திராவிட கழகத்தை அப்படியே கூட அதிமுக இணைச்சிருவாங்க சின்னம்மா அவர்கள் எங்க ஐயாவோட கோரிக்கை வச்சா உடனே கலைச்சு உள்ள இணைஞ்சிருவாங்க அதுல என்ன மாற்றம் இல்ல எங்களுடைய தாய் கழகம் அதிமுக தான் ஆனா தினகரன் அந்த கட்சியை கலப்பறானு பாருங்க கலைக்க மாட்டார் ஏன்னா அந்த கட்சிக்கு அவர் தான் பொதுச் செயலாளர் அந்த கட்சியை நம்பி நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம் அவனுக்கு பதில் சொல்ல முடியாது அதான் சார் என்னுடைய கேள்வி சசிகலா வந்தாங்கன்னா அதிமுக தலைமை பொறுப்பை ஏற்பாங்க அப்படின்னு நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க நீங்க எல்லாம் கருதுகிறீர்கள் அதுதான் நடக்கும்னு அதிமுகவுக்கு நினைக்கிறோம்னு சொல்லாதீங்க 1.5 கோடி தொண்டர்களின் எதிர்பார்ப்பு என்னுடைய நிலைமை மட்டும் இல்ல அதிமுகவினுடைய 1.5 கோடி தொண்டர்கள் மாவட்ட செயலாளர்களும் அனைத்து தைரியமான ஒரு தலைமை அம்மாவை கருத்தபடியான சித்தியாசர சின்னம்மா தான் இவங்க எல்லாம் தலைமைன்னு சொல்ல முடியாது சார் ஏன்னா இவங்க 5 குரூப் இருக்கு சின்னம்மா வந்து இந்த குரூப் சண்டை இருக்காது ஒற்ற தலைமை முதலமைச்சர் யாருக்கும் வாய்ப்பு அளிக்கப்படும் இதுதான் உண்மை அதாவது என்னைக்குமே உங்களுடைய ஒரு சொத்து மதிப்பீடையா நான் வச்சுக்கிறேன் நான் உதாரணத்துக்கு உங்களுடைய சொத்து நீங்க தான் கையெழுத்து போடணும் சரிங்களா அந்த உரிமை இன்னைக்கு ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் இருக்க ரெட்டை வேலைக்கு கையெழுத்து போடுற உரிமையை அதை எப்படி சசிகலாவுக்காக விட்டு கொடுத்துட போறாங்க சொல்லுங்க அதிமுக அதிமுக யாருடைய சொத்து எடப்பாடிக்கு ஓபிஎஸ்க்கு உறுத்தான சொத்தா கடக்கோடி தொண்டைகளுக்கு உறுத்தானது அப்ப கடக்கோடி தொண்டை முடிவு எடுக்கணுங்க இவங்க
இவங்க ஒருங்கிணைப்பாளராகவும் துணை கவர்னர் நீடிக்கணும் அப்படின்னு இவங்க முதல்ல கே சி பழனிசாமி சொன்னது மாதிரி இவங்க பொதுச்செயலாளர் உங்களுக்குள்ள தேர்ந்தெடுக்க முடியுமான்னு முதல்ல பாருங்க. அதுக்கு அடுத்தபடி இன்னொரு வேலை இருக்கு, அடுத்த தேர்தல்ல சிஎம் யாரு இவங்க ரெண்டு பேர்ல யாரு விட்டு கொடுப்பான்னு பாருங்க. அதனால சின்னமா பொதுச்செயலாளர் தான் உங்களுடைய குடிப்பிடி சந்தையை தீர்க்க முடியும், இருக்கிற அமைச்சர்களை ஒருங்கிணைக்க முடியும், அதே மாதிரி அடுத்த தேர்தல் தேர்தல் வெற்றி பெற முடியும். அதனால இதெல்லாம் வந்து இது பெரிய விஷயம் இல்ல சார். கட்சிக்கு எதிராக வாக்களித்து ஓபிஎஸ் அவர்களை வரவழைக்கும் பொழுது இந்த ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் என்ற அந்த அந்த விஷயத்தை மாத்திட்டு பொதுச்செயலாளர் என்ற மிக அந்த பொறுப்பை சின்னப்பட்ட ஒண்ணு பெரிய கஷ்டம் ஒண்ணும் கிடையாது. அது 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 ஒப்படைச்சாத்தான் அடுத்த அதிமுக எதிர்காலம் அவங்களுக்கும் தெரியும். இதத்தான் தமிழ் அந்த பாஜகவும் அதை தான் நினைக்குது. ஏன்னா ஏன்னா இவங்களை எதுவுமே டொம்பட ரெட்டி படை எடுத்துட்டு போனா ஒண்ணு ஆகாது. அது மாதிரிதான் படையெடுத்து ஆரம்பத்துல இருந்தே ஒரு விஷயம் சொல்றீங்க, பாஜகவும் அதான் நினைக்குது, பாஜகவும் அதான் நினைக்குதுன்னு உங்க கட்சியை பத்தி பாஜக நினைக்கிறது ரொம்ப பெருமையா பேசுறீங்களே. இல்ல சார், மத்திய அரசாங்கம் மத்திய அரசு இணக்கமா நடந்தால சார் அதுக்கடுத்த அப்படியா அது தொடர்ந்து ஆளுமிச்சு வந்துட்டு இருக்காங்க மத்தியில. மறுபடியும் வரணும் நினைக்கிறோம். அதனோட நம்ம எதிரியாவே எதிரியாம பாஜக எதிரியாவே இருக்கணுமான்றாங்க. நாங்க எதிரியாவே நினைக்கல, அதுக்காக சின்னமாவை தண்டிச்சது பாஜக தண்டிக்கல, நீதிமன்றம் தான் தண்டிச்சிருக்கு. அதனால நீங்க அப்படி எல்லாம் ஒண்ணு முடிச்சு போட வேண்டாம். தயவு செஞ்சு பாஜக என்பது மத்தியில் ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க, அவங்ககிட்ட நல்ல ஒரு வச்சாதான் தமிழக மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். அதே மாதிரி அவங்க கூட்டணியா இருக்கிறாங்க, இப்ப ஆல்ரெடி கூட்டணியா இருக்கிறாங்க. பாஜக எந்த முடிவு எடுத்தாலும் அதிமுகவுக்கு நல்ல முடிவு தான் எடுப்பாங்க, சரியான தலைமையை கொண்டு வந்து வைப்பாங்கன்ற நம்பிக்கை தொண்டர்களுக்கும் இருக்கிறது. எடப்பாடி அப்பாற்பட்ட விஷயம், ஜெயானந்தனுடைய திருமணத்திற்கு வந்து அமித்ஷா அவர்கள் ஒரு கடிதம் எல்லாம் அனுப்பியிருந்தார், வாழ்த்து கடிதம் எல்லாம் அனுப்பியிருந்தாரு. நீங்க ரொம்ப நெருக்கமா இருக்க, நீங்க நெருக்கமா இருக்கிறது தெரியும் சார். ஆனா அதிமுக அந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கா, சசிகலா அந்த அளவுக்கு நெருக்கமா இருக்காங்களான்னு எங்களுக்கு தெரியாது, நீங்க சொல்லிதான் தெரிஞ்சுக்க முடியுது. அதிமுக இருக்கு பாஜகவோட சின்னம்மா பாஜக எதிரியா நினைக்கணும் என்ன அவசியம் இருக்குன்னு சொல்ல வரேன். அடுத்து அந்த கட்சி பொறுப்பு எடுக்க போறாங்க, மறுபடியும் ஆட்சி கொண்டு வர போறாங்க அதிமுகவை. அப்படி மத்திய அரசாங்கத்தை எதிர்த்துதான் இருக்கு, நம்ம எதிர்த்து எப்படி தமிழகத்தை மக்களை நன்மை செய்ய முடியும், நிதி எப்படி வாங்க முடியும்? பாஜக எதிரியா நினைக்கவில்லை சார். நீங்க ஒரு பாரம்பரிய அரசியல்வாதி சார், உங்க குடும்பம் எல்லாம் அதிமுக இருக்கு, ஆட்சி வேற கட்சி வேற சார், அதை புரிஞ்சுக்கோங்க சார். ஃபர்ஸ்ட் சார் நல்லா புரிஞ்சுங்க, ஆட்சி ஆண்டுக்கிறது பாஜக நல்ல ஒரு புரிஞ்சுங்க. ஆட்சி ஆண்டுற கட்சியோட நல்லுறவு வைக்கிறதுனால எந்த ஒரு தவறு நடக்க போறது கிடையாது சார். ஆட்சி ஆண்டுகிட்டு இருக்கு சார், மத்தியில அவங்க அசைக்க முடியாத ஆட்சியா இருக்கிறாங்க, நீ தொடர்ந்து அவங்க மாதிரி இருக்கு. அப்படி இருக்கும்போது பாஜக நாங்க எதுக்கு எதிரியா மாத்திரம் நீங்க ஆசைப்படுறீங்க? ரவீந்திரந்திர சாமி சொல்ற மாதிரி நீங்க அந்த மாதிரி சொல்றீங்க, எதுக்கு சார் நாங்க பாஜக எதுக்கணும்? அவங்க தொடர்ந்து இந்திய தேசத்தை ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க இரண்டாவது முறையா, நாங்க எதுக்கு எதுக்கணும்? எங்களுக்கு மத்திய அரசாங்கத்தோட நிதி வாங்கணும், அடுத்து அதிமுக ஆட்சிதான் வரப்போது, மத்திய அரசோட இறக்கமாத்தான் நாங்க இருக்கணும், எதுக்கு எங்களை எதிரியாக்கி விடுறீங்க? கண்டிப்பா சின்னம்மா அவர்கள் பாஜகோட எதிரி கிடையாது, எங்களைய திவாகரன் பாஜகோட எதிரி கிடையாது. கண்டிப்பா ஆளுங்க மத்தியில் எந்த கட்சி ஆளும் அதோட இறக்கமாக இருந்தா தான் தமிழகத்துக்கு நல்லது செய்ய முடியும், எல்லா விஷயமும் உங்களுக்கும் தெரியும். ஆகவே கொள்கை வேறு, அரசியல் கூட்டணி வேறு, மத்திய அரசாங்கத்தோடு யாரா இருந்தாலும் மத்திய அரசாங்கத்தோட இறக்கமா போனாத்தான் அந்த மாநிலத்துக்கு நல்ல விஷயங்கள் வந்து சேரும். எஸ், நீங்க சொல்ற மாதிரி சசிகலா அவர்கள் வெளியே வரட்டும், வந்த பிறகு காட்சிகள் மாறும்ன்றீங்க, அதிமுகவுக்கு தலைமை பொறுப்பு ஏற்பாங்கன்றீங்க. இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு எதிர்க்கக்கூடியவங்க வாய்மூடிய மௌனியா இருக்கிறவங்க எல்லாருமே பேசுவாங்க பாருங்கன்னு சொல்றீங்க, பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு. அன்னைக்கும் நிச்சயமா உங்களோட பேட்டி எடுப்பேன். இணைப்பில் வந்து நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. நன்றி திரு தேனிகர்ணன் சார். நன்றி மாதேஷ், நன்றி.